வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற யோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகங்க. இந்த யோக அமைப்பு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 6, 8, 12 மதிபதிகள் மாறி இருந்தாங்கன்னா, எப்படின்னா இப்போ 6 மதிபதி 8, 12லேயோ அல்லது 8 மதிபதி 6, 12லேயோ அல்லது 12 மதிபதி 8, 6லேயோ மாறி இருந்தாங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 மதிபதி போய் 8லேயோ இல்லை 12லேயோ இருக்கணுங்க. இதுதான் அமைப்பு. இப்படி அமைப்பில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா இந்த விபரீத ராஜயோக அமைப்பு வருதுங்க. இது ஒரு வகையில் நல்ல யோகம்னு தான் சொல்லணுங்க. ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு உயர்ந்த நிலைக்கு தூக்கி விடுற அமைப்பு இந்த யோகத்துக்கு வருதுங்க. இந்த யோக அமைப்பு எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தசாகாலங்கள் மெயினாக வரணுங்க. புத்தி காலங்கள் வந்தாலும் ஓரளவுக்கு நல்லதுன்னு தான் சொல்லணுங்க. மெயினாக இந்த யோகா நல்ல அமைப்புக்கு வர்றதுக்கு அந்த தசாகாலங்கள் வரணுங்க. எந்த கிரகம் மாறி உட்காந்துருக்காங்களோ அந்த தசாகாலங்கள் வந்தால் திடீர்னு உயர்வு. இப்போ தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர் உயர்ந்த நிலைக்கு போகிறது திடீர்னு ஒரு மாற்றம் நடக்குங்க. அது வந்து இந்த யோகத்தினால தான் நடக்குதுங்க. இதுதான் விபரீத ராஜயோகம். ஓரளவுக்கு அந்த தசைகள் முடியங்களாட்டியும் பல நன்மைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு போகுங்க. ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் பல நன்மைகளும் நல்ல உயர்வு நிலைக்கு போகிற விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. இதுதான் விபரீத ராஜயோகங்க. 6 மதிபதி 8, 12லேயோ 8 மதிபதி 6, 12லேயோ 12 மதிபதி 6, 8லேயோ மாறி அமர்ந்தால் விபரீத ராஜயோகம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.